வணக்கம். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று கூறியவர் தந்தை பெரியார். அவர் சமூக மாற்றத்தில் ஆற்றிய பங்கினை காண்போம். மதம் என்பது யானைக்கு மட்டுமே பிடிக்க வேண்டும், மனிதனுக்கு அல்ல என எப்பொழுதும் பெரியார் மதத்தை எதிர்த்ததற்கான காரணம் அடிமைத்தனத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நான் எல்லா மதங்களுக்கும் விரோதிதான் என்று கூறுவார். கேரளா மாநிலம் வைக்கமில் கீழ்த்தட்டு மக்கள் கோவில்களுக்குள் அனுமதிக்கப்படாததற்காக போராட்டம் நடத்தி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். காந்தியடிகளை பின்பற்றிய பெரியார் கதர் ஆடைகளையே உடுத்த அறிவுறுத்தினார். கள்ளுக்கடை மறியலுக்காக தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த 1000 தென்னை மரங்களை வேருடன் அழித்தார். இஸ்லாமிய மக்களை முஸ்தபா கெமல் பாஷா போன்ற இஸ்லாமிய தலைவர்களை பின்பற்ற அறிவுறுத்தினார். பௌத்த கொள்கைகளை ஆதரித்து பௌத்த ஆலயங்களுக்கு பயணம் மேற்கொண்ட பெரியார் கொள்கைகளை மட்டுமே விரும்பினார், ஆதரித்தார், மதத்தை அல்ல. நான் பார்ப்பனவாதத்தையே எதிர்க்கிறேன், அவர்களின் ஆதிக்கத்தையும் கொள்கைகளையுமே எதிர்க்கிறேன், பார்ப்பன மக்களை அல்ல. ஒரு பார்ப்பனன் செல்வந்தரின் மீது ஆதிக்கம் செலுத்தினால் நான் அச்செல்வந்தரை ஆதரிப்பேன். அதே செல்வந்தர் தன்னிடம் பணிபுரியும் தொழிலாளியை ஏமாற்றினால் நான் தொழிலாளியை ஆதரிப்பேன். அதே தொழிலாளி தன்னுடைய மனைவியை துன்புறுத்தினால் நான் அப்பெண்ணையே ஆதரிப்பேன். என்னை பொறுத்தவரையில் ஆதிக்கமும் அடிமைத்தனமும் ஒழிய வேண்டுமே தவிர யார் பக்கம் என்பது பெரிதல்ல என்று அருமையாக கூறுவார் தந்தை பெரியார். 1989 ஆண்டு கலைஞர் அவர்களால் அமல்படுத்தப்பட்ட ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பெண்களுக்கு சொத்து மற்றும் பாதுகாப்பில் சம பங்கு விதித்தது. இதற்கு முற்றிலும் காரணமாக திகழ்ந்தவர் தந்தை பெரியார். பகுத்தறிவு பகலவன் என அறியப்படும் பெரியார் விதவை மறுவாழ்வு திருமணம், கலப்பு திருமணம் ஆகியவற்றை எவ்வித மந்திர வேதமும் இன்றி எளிமையாக நடத்த ஆதரித்தார். இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிவதை எதிர்த்தார். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் வெற்றி பாதைக்கும் தடையாக திகழ்வது கர்ப்பகாலம் என உணர்ந்த பெரியார் கருத்தடை முறைகளை பின்பற்ற வலியுறுத்தினார். அன்றைய முதலமைச்சர் ராஜாஜியின் கட்டாய ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். தமிழ் மொழியின் மேன்மைக்காக உழைத்தார். தமிழ் மொழி எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ் மொழியில் தட்டச்சு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். பெரியார் எல்லா மேடை பேச்சுகளிலும் எவ்வித எதிரி முனையுமின்றி மிக எளிமையாகவே பேசுவார். இதற்கு காரணம் அடித்தட்டு மக்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக. ஒருமுறை பெரியாரிடம் பொது நலத்திற்கும் சுயநலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டபொழுது மிக அழகாக சொன்னார், மழை பெய்வது பொதுநலம், குடைப்பிடிப்பது சுயநலம் என்று. அறிஞர் அண்ணா பெரியாரை நான் மகிழ்ச்சியில், வேதனையில், கோபத்தில், ஏழ்மையில் என எல்லாவற்றிலும் கண்டிருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் நான் அவரை பயத்தில் கண்டதில்லை என்று கூறுவார். இவ்வாறாக பல சிறப்புகள் மிக்க ஆசிய நாட்டின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்படும் தந்தை பெரியாரின் பாதையை பின்பற்றுவோம், வேற்றுமை இல்லா தேசத்தை உருவாக்குவோம், பகுத்தறிவுடன் சிந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.